குரல். செலவுக்கு கையில காசு இருக்குதானே உள்ள காலம சாப்பாடும் செய்யறா பிள்ளை. பஸ் நிக்க நீ அதுல இறங்கி சாப்பிடு என்ன பிள்ளை. ம், சரி மாமி, நான் வலிக்கிறேன். ஒரு நிமிஷம் நெல்புள்ள வார். என்ன மாமி இதெல்லாம்? உனக்கு நம்பிக்கை இல்லைன்றதுக்காக கடவுள் இல்லாமல் ஆயிடுமே. சரி மாமி, நான் வலிக்கிறேன். அங்கே போய் சேர்ந்ததும் உடனே ஃபோன் பண்ணேண்ண. ம், சரி. அவன் தனியாக வர சொல்லி நீ தனியாக விழிக்கிற, அதுதான் எனக்கு யோசனையாக இருக்கு. ஒன்றுக்கும் பயப்படாதேங்க மாமி, பவனியாவுக்குத்தானே போகிறேன். என்னென்னாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். கதைச்சி கொண்டிருக்க லேட்டாகுது மாமி, நான் விழிக்கிறேன். அவள் எழுப்பிட்டால் போல இருக்கு, நீங்கள் அவளை பாருங்க, நான் போயிட்டு வரேன். சரி பிள்ள, கவனமாக பார்த்து போ. தம்பி, வேற தர்ற மாட்டேது தவைய இங்க இல்லைண்ணா. அந்த வெற்றின்ற ஒரு ஆள் இருந்தார், கண்டனீங்களா? யார் வெற்றி என்ற ஒருத்தரும் இல்லையே இங்க. இல்லை, இந்த பிச்சை எடுத்தவன் தெரியவர், அந்த லூசுண்ணா. ஓமன் அவர் இப்போ எங்கே இருப்பான் தெரியுமா? தெரியல தம்பி, கூடுதலாக இதெல்லாம் இருப்பான். இன்றைக்கு வரையில விடியலன்னா அந்த ஸ்கூலுக்கு கிட்ட இருப்பான். பிறகு ஸ்கூல் போகிற டைமில் நிற்பான். ஓ, அவன் நைட்டில் எங்கே நிற்கிறவன் தம்பி? தெரியலை தம்பி, நான் இரவிலையெல்லாம் காண்றேன் தம்பி இவனை. பின்னேரம் அஞ்சு அஞ்சரைக்கு காணுவன். இந்த ரயில்வே ரெக்கால இங்கால போவான், போயிட்டு ஒவ்வொரு நாளும் வருவான். ஆ, சரி அண்ணா. எழுந்த லூசனை தருறீங்கள், எதுவும் பிரச்சனையோ? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சும்மா விசாரித்தேனா. எங்க போறான்? இன்றைக்கு இவனை விடக்கூடாது. எங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறான்? சரி, போய் பார்ப்போம். இல்லை, அவன் போறான்.
எங்க இதில் போகிறான் ചിമ്മിക്കമ്മൻ എങ്ക മാ ചിമ്മിക്കമ്മൻ പാട്ടുകളും ആക്കളും റോട്ട് വളിയ குரானைக்காதீங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஜாலவன் வரமாட்டான் போல அடக் இவள் இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ ஆகாசவன் அச்சிரவழிக்கிறான் நீங்கள் சொல்லக்கூடாதோக்கா நான் இதை சொன்னால் கேட்க மாட்டாள் அம்பி இது என்னச்சா எனக்கு ஒரு யோசனையாக இருக்கு நான் இல்லாத காலத்தில் இவள் தனிச்சு போவாள் ஜாலியாக வச்சோண்டு இவளை என்ன செய்ய போகிற அளவு தெரியல இதை யோசிக்க எனக்கு விசாராயிருக்கு அதை பற்றி கவலைப்படுற நேரத்துக்கு அதை பற்றி என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் தானேக்கா நான் யோசிக்காமல் இல்லை அது எப்படி அவள்கிட்ட கேட்குறேன்னு தெரியல யாழவன் வருவானாண்டா அவள் உறுதியாக இருக்கிறாள் அம்பி இந்த நேரத்தில் அவளை ஒரு கல்யாணம் செய்யண்டு நானே எப்படி போய் கேட்குறது அவன் இருக்கிறான்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைத்தானேக்கா அதை விளங்கப்படுத்தி அவளோட கதையுங்க வேணாக்கா நீங்கள் உங்களோட காலம் மாதிரி இந்த காலம் இல்லையாக்கா ஒரு பொம்பளைய தனிச்சிருக்க இந்த சமூகம் விடாது மாலதியின் பிடிவாதம் யாழின் வாழ்க்கையை பாதிக்க கூடாது
நீங்க தான் இது அவளுக்கு சொல்லணும். நீங்க சொல்ற உண்மைதான் அம்பி. இன்றைக்கு அவள் வவுனியால விரட்டுக்கம் வர விட்டு இதை கதைக்கிறேன். வவுனியாக்கோ ஏன் போனவளக்கா? வேற என்னத்துக்கு? இந்த கோதாரி படவை அட்டே ஆக்கினைத்தான். அப்ப இந்த மாசம் அவ்வளோ கொடுத்தீங்க? 50 கொடுத்ததம்பி. எல்லாம் மலிச்சு தொடச்சு கொடுத்தாச்சு. இதோட சரி வந்தா சரி, இல்லையண்டா பேசாமல் வேற வழியை பார்ப்போம். உண்மையா சொல்லுங்கோக்கா, இந்த முறை ஜாலவனை பற்றி சாத்திரி ஒன்றுமே சொல்லலையோ? அவர் ஒன்றும் கதைக்கலையே அம்பி. திருநீட்ட தந்துட்டு அனுப்பிட்டேன். சரி விடுங்கோ, இந்த முறை ஒன்றும் சரி வரையிலேண்டா. மாலை எழுதிட்டே எல்லாத்தையும் சொல்லி கேளுங்கோ. உங்களுக்கு இல்லாத உரிமையே. அது சரிதான். இவளை கட்டுறேன்றால் அரண் ரெண்டாம் தாரமாக தானே வருவினம். 8 வயசில் ஒரு பிள்ளை இருக்கிறவளை எவன் கட்ட போகிறான்? ஏதன் வெளிநாட்டு சம்மந்தம் என்றால் அவங்களும் 20-22 வயசுக்குள்ளதான் பொம்பளை வேணுமென்று சொல்கிறாங்க. அப்படி என்றாலும் இவளை யாரும் கட்ட வந்தாலும் அவனும் 40-45 வயசுக்காரனாக தான் இருப்பான். அங்கேயும் பிரச்சனை தானே. அப்போ பக்கத்துலையா பாருங்கோனாக்கா, ஏன்னா தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது. உங்களும் சரியண்டா சொல்லுங்கோ, கதைச்சு பார்ப்போம். ஆள் யார் உள்ள? உங்கள் பக்கத்தில் தானக்கா. 40 வயசு வரும். டிவோர்ஸ் எடுத்து 2 வருஷம்தானே ஆகுது. ஒரு பிரச்சனையும் இல்லாத ஆள். ஒரு பிரச்சனையும் இல்லையன்றியால் பிறகேன் டிவோர்ஸ்? அது சின்ன பிரச்சனையாக்கா. அந்த ஆள் கொஞ்சம் குடி, அதை பெருசுபடுத்தி மனுஷி டிவோர்ஸ் வரையும் கொண்டு போய் விட்டுருக்கு. இல்லை அம்பி, இது சரி வராது. ஆரை நம்பினாலும் குடிகாரன்னு நம்பலாது. இப்ப யாரக்கா குடிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கலே குடிக்கிறாங்க. பேப்பரால் பார்க்குற இல்லையா நீங்கள்? மாலதிக்கெல்லாம் இந்த பழக்கம் கண்ணிலையும் காட்டக்கூடாது. இப்படியோ வண்டுக்கு நுணுக்கமாக பார்த்தா மாலதி இப்படியே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அதுக்காக அவளை நானே கொண்டே படுகொலையில் தள்ளி விடுறதே. யாழவன் இருந்த இடத்தை எவனாலும் மீடு செய்யலாது. நீங்கள் தானேக்க ரெண்டையும் சொல்கிறீங்க. இந்த நிலைமையில ஒருத்தன் கட்ட வர்றதே பெரிய விஷயம். இதில் நொட்டை பிடிச்சு கொண்டிருந்தா என்ன செய்கிறதக்கா? மர்மக்குழல். தம்பி, இங்கே வெயிட்டு யாரையும் தெரியுமா? தெரியாது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் லூசுமாய் தெரியவர் இல்லை? தெரியா. தெரியாதா? என்ன மச்சான், எங்கே பார்த்தாலும் வால்வெட்டாக இருக்குது. ஓமாடா, நேற்றைக்கு ஒருத்தனை வட்டி போட்டாங்களா அண்ணா? இங்கே வெற்றிட்டு யாரையும் தெரியுமா? யாரு? வெற்றி. வெற்றியா? அந்த லூசுமாய் தெரியவான், அந்த ரயில்வே பாலத்துக்கிட்ட தான் இருக்கிறவன். வடிவா தெரியல, நீங்கள் அங்கே இருக்க போய் பாருங்கள். ஓ, அவட்ட தெரியல தான் ஆள் இருக்கும். இப்போ நீ பாரு, தெரியல இருக்கா, போய் பாருங்க. ஆ சரியா. Thank you.
தம்பிடே, இங்க வெட்டின் யாரும் தெரியுமா? யாருக்கு தெரியும், உனக்கே தெரியாது. பாலத்தடியிலிருந்து தானே சொன்னாங்க, என்ன அவனை காணல? என்ன இதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ள தான் இருக்கிறான். போய் பார்ப்போம். இதெல்லாம் அவன்ட மாதிரி தானே இருக்குது. மகள் வெற்றி, என்ன கலர் பொம்மை? என்ன இது? இதைத்தான் இவன் பூசிட்டு வரானோ? இவனே இப்படி இருக்கிறான், விடக்கூடாது. என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். பவனியா போன புள்ள ஒரு போன் கூட பண்ணே இல்லை. எங்க நிக்கிறாளோ, என்ன பிரச்சனையோ? போன புள்ள கொஞ்சம் பொறுப்பா இங்க தான் நிக்கிறேன் சொல்லலாம் தானே. அவளுக்கு என்ன பிரச்சனையோ? கடவுளே, இந்த கள்ளங்காவாலி எல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு தான் இந்த கஷ்டம். நடந்தாவில் வேற. ஓ மாமி, இண்ட கண்டு பார்த்து ஸ்டாண்ட்ல ஆட்டோவையும் காணையில் இருவில்ல. நான் டீ போட்டேன். மாமி இருங்க, ஒரேடியா சாப்பிடுவோம். என்ன மாமி இந்த நேரத்தில் போய் அரிசியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? மா முடிஞ்சது இல்ல, அதுதான் அரிசியா போடுவாமண்டு. யாரு பிள்ளை எடுக்கிற? அவங்களுக்கு தான். போன விஷயம் என்ன மாதிரி பிள்ளை? நீ ஒரு போன் கூட எடுக்கல, நான் சரியா பயந்து போனேன். எங்க மாமி, வழக்கம் போலதான், ஒரே அலைச்சல். அந்த டென்ஷன்ல போன் கூட எடுக்கணும்னு மறந்துட்டேன். சரி பிள்ளை, போட்டோ எதுவும் காட்டினவங்களே? ஒன்றுமே இல்லை மாமி, அவன் சொன்ன பெரிய ஒரே சந்திக்க இல்லை. இப்போ வேறு வேறு லஞ்சுக்கு பிறகு வேறு வேறு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவங்க. 2 மணி போல சொல்றாங்க, அவர் மீட்டிங் போயிட்டாராமண்டு. நான் 2.5 வருஷத்துக்கு வலிக்கிட்டு வந்துட்டேன். அப்ப மத்தியான சாப்பாடு சாப்பிட இல்லையே பிள்ள? எங்க மாமி, வீட்டை வேலைக்கு வரணுமெண்டு நான் பஸ் ஏறிட்டேன். சரி பிள்ள, போய் கைகால கழுவிப்படுவா, நான் சாப்பாடு போடுறேன். வேணாம் மாமி, வந்த களைப்பே இன்னும் மாற இல்ல, நான் பிறகு சாப்பிட்றேன். வந்ததுல இருந்து பாக்குறேன் பிள்ள, நெருங்க போன் எடுத்தோன் இருக்கிறேன். எதும் பிரச்சனைய? அப்படி ஒன்றும் இல்லை மாமி, அவன்கிட்ட போன் ஆஃப்ல இருக்கு. அங்க வாரன்ட்டு சொன்னவன் அங்கேயும் வர இல்லை.
எனக்கு இதுல ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன உள்ள சொல்ற, கேட்கவே பயமா இருக்கு. இப்படியான விஷயத்துக்கு தனியா போவாத, நான் பாறன். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை மாமி. மனசு போட்டு குழப்பி கொள்ளாதீங்கோ. எனக்கு என்னவோ நீங்க சொன்ன மாதிரி காசை வாங்குறதுக்கு தான் இழுத்தடிக்கிறாங்களோன்னு தோணுது. நான் சொன்னா நீ எங்க கேக்குற? இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேணும். யாழி எப்ப வருவாள் மாமி? யாழி இப்ப வந்துடுவாள் பிள்ளை. ஏன் பிள்ளை, தம்பி கர்நாடகா இதை சொன்னா என்ன? இல்லை பிள்ளை, அந்த தம்பிக்கு நாலு பேரை தெரியும், கேட்டு பார்த்தா என்ன? இதுவும் கருணா சார் சொன்ன ஆள் தான் மாமி. பாப்பா நீ ஒருக்கா அந்த தம்பிகிட்ட சொல்லி பேரன். இப்படியே உழைக்கிற காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ நாளைக்கு அலைஞ்சு வைற. முதலொருக்கா கதையோட கதையாக சொன்னான் மாமி. பாப்பம் இன்னொருக்கா எல்லா பிரச்சனையும் சொல்லத்தான் வேணும். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை அந்த தம்பி தானே உள்ள. அதுதான் பிள்ளை, அவன் போன் ஆஃப்ல இருக்கல்ல பிள்ளை, திரும்ப திரும்ப ஏன் எடுக்கிற? அவனுக்கு கால் அடிக்கல மாமி, கருணா சாருக்கு தான் கால் எடுக்கிறேன். சரி பிள்ளை, நீ கதை, நான் தரிசிய போடுறேன். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மாலதி. போன விஷயம் அப்படி? ஓம் சார், அதை பற்றி கதைக்கிறதுக்கு தான் கால் பண்ணி நான்.